Everybody get your fucking hands up. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிஸ் கேமிங் சேனல். இந்த ஒரு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்கமிங்ல வரப்போ வேற லெவல் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் மிஸ்ஸா வருமா வராதா அப்படிங்கிறத நிறைய விமைக்கில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த ஒரு வீடியோ ஃபுல் டீட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதம் மிஸ்ஸா கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டெவில் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஆக்கர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட என்ன ரிவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மான டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய விமைக்கில் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்ன ஒரு இஓகன் திருப்பியுமே இந்தியன் சர்வருக்கு ரிட்டர்ன் ஆகுங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு ஸ்கேர் ரிட்டர்ன் ஆகுங்களா இல்லை இஓஏக்கே ரிட்டர்ன் ஆகுங்களா அப்படிங்கிறத ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மெக்லாரன் கொலாபரேஷன் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கொலாபரேஷன் எக்கச்சக்கமான ரிவர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ குளோவால் ஸ்கின் அது மட்டும் இல்லாமல் பேக் பேக் ஸ்கின் அப்படிங்கிற எக்கச்சக்கமான ரிவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த ஒரு வீடியோ ஃபுல் ரிவ்யூ பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருமே நோட்டிஃபிகேஷன் போக முடியுது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகிற வீடியோக்கெலாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்கில் வரப்போ அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் நம்மளோட சேனலில் நெக்ஸ்ட் வரப்போகிற நியூ டாப் அப்படின்ற பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் பாருங்க. ஸோ இன்னொரு டாப் அப்படி கொண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்லாரன் அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷன் வரப்போற ரிவார்டை பற்றி பார்த்தலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஒரு பேனரை பாருங்க. ஸோ ஒரு லெஜெண்டரி பேனர் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஓபியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவதாருமே ஒரு லெஜெண்டரி ஓ இதாக தான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் பேக் ஸ்கின் பாருங்க. ஸோ இந்த பேக் பேக் ஸ்கின் ஃபஸ்ட் லெவலே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் லெவல் தேர்ட் லெவலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓபியாக தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பேக் பேக் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா எப்படியுமே நமக்கு டைமண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் கொண்டு வருவாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பர்சனாவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேட் போர்டு வெறித்தனமும் ஓபியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா லெஜெண்டரி ஸ்கேட் போர்டை பாருங்க. ஸோ மேபி நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸ். ஸோ லூட் பாக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா தாறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு குளோவல் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன மாதிரி ஈவெண்ட்ல கொண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறத ஸோ அந்த ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த ஒரு குளோவல் ஸ்கின் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவில் பண்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நேற்று ஒரு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த ஒரு டெவில் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா வியட்நாம் சர்வரில் இந்த ஒரு ஹேக்கர் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பியான ஒரு ரிவார்டு தான். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ரேரான பண்டல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் பொறுத்தல பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஸ்டாரில் பார்த்திங்க அப்படின்னா பேக் பேக் ஸ்கின் குளோவால் அது மட்டும் இல்லாமல் எமோட்டு எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் இதுலேயுமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ரேண்டமாக நம்ம ரெண்டு இது செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட் பொறுத்தல பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தல பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சர்வருக்கு கன்ஃபார்மாக 24ஆம் தேதி வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளோட சர்வர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈவோ கன் என்ன ஒரு கன் ரிட்டர்ன் ஆகுங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ பார்த்தலாம். ஸோ இந்த ஒரு ஸ்கேர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு சர்வருக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ டேமேஜ் சிங்கிள் பிளஸ் ரேட் ஆஃப் டபுள் பிளஸ். ஸோ ரீலோட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவோ கன் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கனுமே இந்தியன் சர்வருக்கு திருப்பியுமே கொண்டு வந்தது இல்லை. ஸோ சிங்கிள் போர் சர்வர் கூட பார்த்திங்க அப்படின்னா போனாடி ஏகே கூட ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம அது கூட ரிட்டர்ன் ஆகலை. இந்த ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் இந்தியன் சர்வருக்கு வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஈவோ ஏகே வருமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேருமே கீழே வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வர மாதிரி சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது மக்களை சரிங்களா. ஸோ ஈவோ ஏகே பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈவோ கன்னாக இந்த ஒரு கன்று தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு லெஜெண்டரி ஓப்பியான ஒரு கன்று. ஸோ இந்த ஒரு கன்றுமே பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கிட்டேன். ஸோ ஆனாலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா தீனி போட முடியல. ஸோ எக்கச்சக்கமான ஸ்டோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோனை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஈவோ கன் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் எண்டில் நமக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஈவோ ஸ்கேர் இல்லை அப்படின்னா ஈவோ ஏகே ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரப்போ ஃபேடல் வில் ஈவெண்ட்டை பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த ஒரு ஃபேத் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா ஓபி 27 அப்படிங்கிற ஒரு அப்டேட்டில் கொண்டு வந்த ஒரு பண்டல். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் பண்டல் இந்த ஒரு ரெண்டு பண்டல் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளோட சர்வருக்கு அப்கிரேட் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓபி 28 அப்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பண்டல் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபேடல் வில் ஈவெண்ட்டாக நம்மளோட சர்வருக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு பண்டல்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இஓ எக்ஸாமேட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு பண்டல் தான். ஸோ இன்ன வரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ M1 டபுள் எயிட் கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா டவர் டோக்கன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 30% ஆஃபர் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்லாண்ட் சர்வரில் கொண்டு வந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு M1 டபுள் எயிட் கன் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா முடிய போகுது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா 30% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய சர்வருக்கு இது கொண்டு வருவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ சுத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே டவர் டோக்கன் ஈவெண்ட்ல எக்கச்சக்கமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதனால் வரைக்குமே அந்த ஒரு இதில் இந்த மாதிரி ஆஃபர் கொண்டு வந்ததே கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வருக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நல்ல மனசு உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஸோ கடைசியில் இந்த ஒரு இதை எதிர்பார்க்கலாம். ஸோ 30% ஆஃபர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆஃபர் தான்.
ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தால பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டைமண்ட் 4000 டைமண்ட் கிட்டலாம் நிறைய பேருமே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காண்டி நிறைய பேருமே வெயிட் பண்ணுங்க. ஸோ கடைசியாக கொண்டு வர சான்சஸ் அதிகமாகவே இருக்கு மக்கள் சேர்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ட்ரி ஷாப்பை பற்றி பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருமே கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தனால இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ட்ரி ஷாப் வருமா வராதா அப்படிங்கிறத ஸோ சுத்தமாக ஐடியாவே கிடையாது. நானுமே ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருப்பேன் 100% வராது அப்படிங்கிறத நானுமே லீவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு லீக்கர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டெம்ப்ளேட் வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பண்டல் கொண்டு வரல. ஸோ ரேம்பேஜ் ஈவெண்ட் ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொண்டு வராங்க. ஸோ அதுமே பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மந்த் ஒட்டி தான் நமக்கு வரும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் ஒட்டி கொண்டு வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸோ ஒரே ஒரு அஃபிஷியல் லீக்கர் மட்டும் லீக் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரேரான ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் எலிட் பாஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா போன மாதம் தான் நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் கொண்டு வந்தாங்க. ஸோ மாதம் மாதம் நமக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் கொண்டு வர சான்சஸே கம்மி. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ரேம்பேஜ் ஈவெண்ட் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30% கொண்டு வர சான்சஸ் இருக்குது மக்களே சரிங்களா. ஸோ என்ன பிறகு 30% தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து 100% சொல்லிட்டு வராமல் போயிட்டு அப்படின்னா ஸோ நிறைய பேருமே நீங்கள் வந்து கேட்பீங்க, நீங்களுமே டிசப்பாயின்மெண்ட் ஆயிருவீங்க. ஸோ எனக்குமே இது பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ நம்மளோட இந்தியன் சர்வர் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மிஸ்ட்ரி ஷாப் தான். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் கொண்டு வர சான்சஸ் கம்மி தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதம் கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத. ஸோ பிரேசில் சர்வர், எஸ்எஸ்ஐ சர்வர், ஸோ இந்த ரெண்டு சர்வருக்குமே பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் மிஸ்ட்ரி ஷாப் போட்டுருக்காங்க. ஸோ நல்லா வாழ்கிறாங்க. ஸோ அந்த பிரேசில் சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லவ் பாய் பண்டலை பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பண்டலுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னி வரைக்குமே நம்மளோட சர்வருக்கு கொண்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சர்வர் பொறுத்தால பார்த்திங்க அப்படின்னா வாழ்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ மாதம் மாதம் மிஸ்ட்ரி ஷாப்பு, ஸோ ஃபுட் ட்ராக் ஈவெண்ட்டு வித் எலைட் பாஸ் அப்படின்னு நிறையவே கொடுக்குறாங்க. ஸோ நம்மளும் பிரேசில் சர்வரில் இருந்தோம் அப்படின்னா ஸோ எக்கச்சக்கமான ரேரான ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வாங்கிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தால பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர சான்சஸ் கம்மி தான். ஸோ இருந்தாலும் நிறைய பேருமே கீழே கமெண்ட்ல கேட்டிருந்தனால ஸோ இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தால பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அப்டேட்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ எந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு ஸோ அப்படியே லீவ் பண்ணுங்க. ஸோ அதனால் மட்டும் இல்லாமல் நானும் லீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி சந்திக்கிறேன். பை.